முதலாவது ஐபிஎல் போட்டி சென்னை, மும்பை, டெல்லி, அகமதாபாத் போன்ற நகரங்களில் கடந்த சில நாட்களாக நடந்துட்டு வந்தது. நாடு முழுவதும் கடுமையான கொரோனா பரவல் இருந்துகிட்டு இருந்த இந்த சூழ்நிலையிலும் கடுமையான கட்டுப்பாடுகளோட இந்த 14th ஐபிஎல் போட்டியை இந்திய கிரிக்கெட் கவுன்சில் நடத்திட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 29 போட்டிகள், அதாவது முதல் கட்ட போட்டிகள் அனைத்தும் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் கட்ட போட்டிகள் ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் வழக்கமாக நடைபெறும் கொரோனா பரிசோதனையின் போது கொல்கத்தா அணி வீரர்கள் இருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சோதனை முடிவுகள் அந்த அணி வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அணிக்குமே, குறிப்பாக இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஆஸ்திரேலிய வீரர்கள் சிலர் இந்திய கிரிக்கெட் வாரியம் கடைபிடிக்கும் கொரோனா கட்டுப்பாடுகள் போதுமான அளவு இல்லை அப்படின்னும், இதனால் நாங்கள் இனிமேல் நடைபெறும் போட்டியில் பங்கு பெறப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பினாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்திய கிரிக்கெட் வாரியம் கொரோனா கட்டுப்பாடுகளை மேலும் அதிகப்படுத்தினாங்க. குறிப்பாக வீரர்களுக்கு 2 நாட்களுக்கு ஒரு முறை கொரோனா பரிசோதனை செய்யும் முடிவுகளை கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடைபெற்ற கொரோனா பரிசோதனையில் ஒவ்வொரு அணியிலும் வீரர்கள் தொடர்ச்சியாக கொரோனா தொற்றுக்கு ஆளாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் இந்திய கிரிக்கெட் வாரியம் வேறு வழி தெரியாமல் 14th ஐபிஎல் போட்டியில் தற்காலிகமாக நிறுத்துறதா அறிவித்தாங்க. மேலும் வீரர்கள் அனைவருக்குமே மீண்டும் கொரோனா பரிசோதனையை செஞ்சாங்க. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இந்த ஐபிஎல்ல கலந்துக்கிட்டாங்க. கொரோனா தொற்று இல்லாத வெளிநாட்டு வீரர்களை அவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சியில் இந்திய கிரிக்கெட் வாரியம் ஈடுபட்டிருந்தாங்க. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் போன வாரம் தான் இந்தியாவிலிருந்து எந்த விமானங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு இயக்கப்படாது அப்படின்னும், அதை மீறி யாராவது வேறு வழியில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னும் அறிவித்தாங்க. இதனால் இந்திய கிரிக்கெட் வாரியம் ஆஸ்திரேலிய வீரர்களை அவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்புவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க. ஏற்கனவே இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, வங்காளதேசம் போன்ற நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் அவங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பிட்டாங்க. இந்த நிலையில் மும்பை, சென்னை, பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்வாகங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தங்களுடைய இந்திய வீரர்கள் அவங்களோட வீடுகளுக்கு திரும்புவதற்கு தேவையான விமான சேவையை வழங்குவதற்காக தனி விமானங்களை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கேப்டன் தோனி அவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் வீரர்கள் மத்தியில் ரொம்ப ஆச்சரியத்தையும் ஒரு நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை அணியைச் சேர்ந்த வீரர்களும் ஊழியர்களும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னோடய வீட்டுக்கு கிளம்புவேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அயல்நாட்டு வீரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு விமான பயணத்தில் முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு தன்னோட கருத்தை வெளியிட்டிருக்காரு. வெளியான ஒரு சில தகவல் என்ன அப்படின்னா, தோனி தன்னுடைய அணி வீரர்களோட வீடியோ காலில் பேசியதாகவும், அவங்கக்கிட்ட அயல்நாட்டு வீரர்கள் முதல்ல விமானம் மூலமாக அவங்களோட சொந்த நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னும், அவர்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும், மேலும் நீங்களும் பாதுகாப்பாக உங்களுடைய வீடுகளுக்கு சென்ற பிறகுதான் நான் என்னுடைய வீட்டுக்கு போவேன் அப்படின்னும் அவங்கக்கிட்ட தெரிவித்ததாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட வீரர்கள் தோனியை கண்டு ரொம்பவே பெருமை அடைஞ்சாங்க. அதுவும் போக குறிப்பாக தோனி வேறு யார் மூலமாகவும் சொல்லாமல் தங்கள்கிட்ட நேரடியாகவே கோரிக்கை வச்சது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சிஎஸ்கே அணி நிர்வாகம் ஏற்கனவே தங்களோட வீரர்கள் சொந்த ஊர் செல்ல தனி விமானங்களை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதில் ஒவ்வொரு வீரர்களாக தங்களோட ஊர்களுக்கு ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. இந்த நிலையில் கேப்டன் தோனி மட்டும் எல்லா வீரர்களும் வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் நாளை மாலை தான் தன்னோட சொந்த ஊரான ராஞ்சி செல்ல இருக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே தோனி ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு.